வெல்கம் டு மங்களம் நானும் நான் உங்க மஞ்சுங்க. இன்னைக்கு நம்ம மங்களம் டவர்ஸ் வந்திருக்கிறோம். இது என்ன மங்களம் டவர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகும். இது கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்கும். எனக்கு கரெக்டா தெரியல, கரெக்டா தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் வந்து லொகேஷன் வந்து எங்க இருக்குது அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் குள்ள போக போறோம். எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃபியூம்ஸ் தாங்க அடிக்க வச்சிருப்பாங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பிக் எனி திங் அட் 49.99 அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல கோதுமை மாவும் சர்க்கரையும் வச்சிருப்பாங்க. எதுக்காக இதை வச்சிருப்பாங்கன்னா, நம்ம வந்து 1500 மேல வந்து பில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 1 kg கோதுமை மாவும் இல்ல வந்து சர்க்கரையும் வந்து நம்ம வந்து 9 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். அது தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த கோதுமையும் சர்க்கரையும் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா பிக் எனி திங் அட் 49 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே போய் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃப்யூம்ஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட், இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இவங்க அதாவது அதோட எம்ஆர்பி எவ்வளோ, இவங்களோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிக் எனி திங் அட் 49.99 போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டெல்லாம் இருந்துச்சு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 49 ரூபாங்க. அதுக்கப்புறம் இங்கே டம்ளரும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா வந்து சாம்பிளுக்காக வச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டையில் கரண்டி வச்சு அதுக்கு ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 49 ரூபாய்க்கு வந்து முட்டை பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய கலர்ஸில் வந்து வச்சுருக்குறாங்க. இவங்க கீழே மேலே அப்படின்னு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பிக் எனி திங் அட் 99, பிக் எனி திங் அட் 49 அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது அதை பார்த்து வந்து எடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டீ, காஃபி, சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கண்டெய்னர் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. மூடி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏர் டைட்டாக இருக்குதுங்க. அந்த மேலே ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மூடி வந்து நமக்கு வெளியே வருது. ஏன்னா அந்த மூடி வந்து நம்மளால் வந்து திறக்கவே முடியலங்க. அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 250 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து ரிலையன்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ரூபா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அஞ்சரை பெட்டியும் பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு வந்து வச்சிருக்காங்க. இதில் வந்து 2 மாடல் வச்சிருக்காங்க. ஒரு மாடல் வந்து இந்த மாதிரி கூட பிரிண மாடல் மாதிரி வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பிளைன் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இதை அஞ்சரை பெட்டியாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா சாமி தாமான்கள்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அங்கே வந்து நம்ம வந்து சூடும் தசாங்கம் சாம்பிராணிலாம் போட்டு வச்சிருக்கலாம், அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம், திரியெல்லாம் வச்சுக்கலாம், அதுக்கு வந்து யூஸ் ஆகும். 99 அப்படிங்கிற வந்து ரேட் வந்து பரவாயில்ல இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாடி லோஷன் எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டிருக்கிறாங்க. சந்தூர் வச்சுருந்தாங்க, ஜாய் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ஸ். இது எல்லாமே வந்து அவங்களோட ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ட்ரன்ஸில் உள்ள நுழையிறோம் இல்லையா, நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா வரிசையாக வச்சுருக்காங்க. நம்ம அந்த ஆஃபர்ஸை பார்த்துட்டு நமக்கு அந்த இடத்துல கலர்ஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம வேறு இடத்துல வந்து அவங்க வந்து வேறு இடத்துல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க, அங்கே போய் நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமே இந்த ஜாய் பாடி லோஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. அப்புறம் வந்து இது வெயில் காலம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து இந்த வேர்க்கூருக்கான பவுடர்லாம் வந்துட்டு இவங்க வந்து இந்த ஆஃபர்ஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷஸ்ஸு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அவங்களோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க. அதனால் நமக்கு வந்து அது எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எம்ஆர்பி பார்த்து அந்த ப்ரெஷ்ஷில் பார்த்து எடுக்காமல் இந்த மாதிரி வந்து அந்த ஸ்லிப்பில் பார்த்து டக்கு நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இந்த மங்களம் டவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து சூப்பர் மார்க்கெட், இதுக்கு மேல் மாடியில பாத்தீங்கன்னா இவங்களோட ரிலையன்ஸோட அந்த ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் வந்து மேலே வந்து வச்சிருக்காங்க. அங்கே வந்து செப்பல் கலெக்ஷன்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் மேலேயும் போய் கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அது வந்து நம்ம உள்ளுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே போகுது, நம்ம உள் பக்கமாக இருந்தே மேலே வந்து போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளிப்பணியார கல்லெல்லாம் வந்து 99 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த டீ, காஃபி, சுகர் இந்த ஜார் வந்து நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல காட்டினேன். இங்கேயும் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சு அந்த 99 ரூபீஸ்க்கான எல்லா ஐட்டத்தையும் கொண்டு அவங்க இந்த இடத்துல அடிக்க வச்சுருக்காங்க. அங்கே இல்லாத கலசை நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம், இங்கே இல்லாத கலசை நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த அஞ்சரை பெட்டி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேஸ்கெட் வந்து 99 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போனோம் அப்படின்னா இந்த ஒரு இடம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா முக்காலி, ஸ்டூலு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இந்த முக்காலி எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சோப் டப்பா வச்சுருக்குறாங்க, அப்புறமேட்டுக்கு பேஸ்கெட்ஸ் அதாவது பக்கெட்ஸ் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னென்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பாலாம் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாக கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்குது. இப்போ இந்த பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம
உங்கள் குழந்தைங்களோட விளையாட்டு ஜாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஹேண்டில் இருக்குது, சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட ஓட்டி இருக்குது. நம்மளால் வேறு எதுவும் வந்து தண்ணியோ இல்லை வேறு எதுவும் போட்டு வைக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஜாமான்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு, இது வந்து 99 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இந்த கடாயிலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கடாய், ஒரு ஆம்லேட் போடலாம் அந்த மாதிரியெல்லாம் வந்து 99 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தாளிக்கிற கரண்டி இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் வந்து பென்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பால் பென்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்து 99. அப்புறம் கிட்ஸோட இந்த டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடாப்டர் இருக்குதுங்க. இதில் வந்து 5 பிளக் பாயிண்ட் இருக்கிற மாதிரியான இருக்குது. இது வந்து 99 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வச்ச இதோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபா. இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக 99 ரூபாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பாத்திரங்கள் மாதிரி வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நம்ம இடியாப்பம்லாம் புளிஞ்சு வைக்கிறதுக்கான இந்த ஒரு அடுக்கு வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க வந்து எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அதிலே வந்து கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு அது மேலே பாத்திரங்கள் வச்சு கீழே வந்து அவங்களே வந்து எழுதி வச்சுருக்குறாங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் டம்ளர்லாம் வச்சுருக்கிறாங்க, ஜக்கு வச்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த சில்வர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சு அந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. இது பாருங்கள், இது வந்து ஷேக்கர்னு சொல்லுவாங்க, நம்ம ஜூஸ் ஷேக்கர் இருக்கும்ல, அது வந்து இந்த மாதிரி வந்து சில்வரில் வச்சுக்கிறாங்க. இந்த கடாய் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு கலரும், மேல் பக்கம் வந்து வேறு கலரும் வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காப்பர்லாம் கிடையாது, சில்வர் தான் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுற மாதிரி பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நிறைய வந்து வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து நல்லா வந்து உள்ளுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஐட்டம் தான் நான் ஏற்கனவே டிமார்ட் வீடியோவில் போட்டிருக்கிறேன். இந்த காப்பர் டேப் வச்சு மாதிரி இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டையும் 1100 நினைக்கிறேன். டிமார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 1100 ரூபா தான். ஸ்டாண்டோடு தான் இவங்களும் வச்சுருக்காங்க. நமக்கு வந்து எது பக்கமாக இருக்குது, எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கிட்ஸுக்கான அந்த டாய்ஸ் எல்லாமே ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. வந்து அது கொஞ்சம் வந்து ரேட்டு கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்குது, பட் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹாட் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, அதுவுமே நல்லா இருக்குது. ஒரு ஹாட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இது பாருங்கள், நல்லா வந்து ஒரு ரவுண்டு ஹாட் பேக்கு, பார்க்குறதுக்கு வந்து ரோபோ மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக ஒரு பால் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வருது. இதோட ஆக்சுவல் ரேட் வந்து 600 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இப்படி திறந்தோம் அப்படின்னா உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்தோம் அப்படின்னா ஒரு தொட்டுக்க கிணம் மாதிரி இருக்குது மேலே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடியில் இன்னொரு இது இருக்குது, நல்லா வந்து குழியாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு பிடிக்கும் இது, அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து குழியாக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக மேலே பொரியல் வச்சுக்கிட்டு கீழே வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ட்ராவல் ஹாட் பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராக்ஸ் ஹாட் பேக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா லிட்டரும் வச்சுருக்காங்க, 3500 லிட்டரு, 1500 லிட்டரு, அந்த மாதிரி எல்லா விதமான அந்த லிட்டர்ஸும் வச்சுருக்காங்க. ஒன்றுக்கும் ஒரு ஒரு ரேட் வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ட்ராவல் ஹாட் பேக்கோட சேர்ந்தது தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக யூஸ்க்கு வீட்டுக்கு யூஸ்க்கு வச்சுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹாட் பேக்குமே எல்லாமே இருக்குது. பிராண்டட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா செலோ வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன ரொம்ப வந்து நான் பிராண்டட் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. ராக்ஸு செலோ பார்த்தேன், ஆனால் மில்டன்லாம் எனக்கு வந்து இங்கே பார்த்த மாதிரியான ஞாபகம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹாட் பேக்கு, ஒரு சைஸ் வரைய வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் கொஞ்சம் பெரிய சைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி, அது மாதிரி 3 வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல. இது வந்து பிராண்டட்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து நான் பிராண்டட் தான். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான அந்த டாய் செக்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் ஐட்டம்ஸ், வாட்டர் பாட்டில் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாட்டில் இருக்குதுங்க, அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் இருக்குது, நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா நம்ம வந்து மோல்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, சாக்லேட் மோல்டெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருந்துச்சு. அப்புறம் இடுக்கி இருந்துச்சு, அது எல்லாமே எனக்கு அந்த பேக் பண்ணுறதுக்கான அந்த ஐட்டம்ஸ்லாம் அவங்க வச்சுருந்தாங்க, எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சுங்க. சில ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற பென்சில் பாக்ஸுங்க, நல்லா வந்து ஒரு கார் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா அது காரை நினச்சி ஸ்கூலில் கார் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து மில்டனில் இருக்கக்கூடிய அந்த ஹாட் பேக் வகைகள் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் வகைகள்லாம் வந்து ஒரு சைடு வந்து இவங்க வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்கங்க. நான் சொன்னேன் அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் பேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிலிக்கான் கப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 250 சம்திங் வந்து போட்டிருந்தாங்க.
இவங்க ரிலையன்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து வச்சுக்கலாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இந்த பாக்ஸோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கங்கே வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். இந்த பேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிகான் மோல்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 99 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து வச்சுருக்காங்க, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. அதே மாதிரி சாக்லேட் மோல்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும், அது வச்சுருக்காங்க. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 99 ரூபா. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஹேர் பேண்டு கிளிப்பு இதெல்லாம் சும்மா கொஞ்சமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் ஹூக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹேங்கிங் ஹூக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து அவங்க வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டி, அதுக்கப்புறம் வந்து மர ஸ்பூனு, மரக்கரண்டி, வடிகட்டி, பீலர் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. மெஷரிங் கப்ஸ் இதெல்லாம் கூட இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அது ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து ரேட் இவ்வளவு, இந்த மெஷரிங் கப்ஸ்னால் இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி வந்து போட்டும் வச்சுருக்கிறாங்க. அந்த செக்ஷன் விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னு சொல்லி, அதாவது தள்ளியெல்லாம் வர வேணாங்க, அப்படியே ஒரு எல் ஷேப்பில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து ரிலையன்ஸில் வந்து ஜாமான்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல் வந்து நான்ஸ்டிக்கில் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நான்ஸ்டிக் வந்து கடாய் சட்டி வச்சுருக்காங்க, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிப்பணியார சட்டி இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. சில்வர் பாத்திரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா செட்டு செட்டாக இருக்கும் இல்லையா, பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் சின்னது, அதுக்கப்புறம் சின்னது, அந்த மாதிரியான செட்டு பாத்திரங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க, எல்லா சைஸ்லையும் வச்சுருக்காங்க. 5.5 லிட்டர், 3 லிட்டர், 2 லிட்டர் குக்கர் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே விலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கீரையும் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் வந்து அவங்களோட வந்து டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, 49, 69, அப்புறம் கண்ணாடி பவுல் வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடி கப்போட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 19 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி கப்பில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 19 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா வந்துட்டு 20 ரூபீஸ்க்கு வந்து ஒரு சின்ன குட்டி வந்து டீ கப் கிடைக்குதுன்னா அது வந்து ஓகேவாக தான் இருக்கும். அப்புறம் நிறைய செராமிக்ஸ் பிளேட் போட்டிருந்தாங்க, டிசைன் பிளேட் போட்டிருந்தாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ள அந்த ரேஞ்சில் தான் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலையன்ஸ் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. என்னங்க நம்மளோட இந்த ரிலையன்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து வீடியோவாக போடுவோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன், இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.